வேணா ஒருத்தன் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணது இல்ல. கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணது இல்ல. இந்த மாதிரி குழந்தைகள் சாதியின் பெயர் ஆளு தாளுசு அதே ஒரு 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 16-17 வயசு சாதி பொறுக்கிகள் இந்த அளவுக்கு வெற்றான்னும் போது ஸ்டேட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பண்றது இருக்குல்ல, முதலமைச்சர் வந்து நீங்க என்னத்த அவர் கண்டிச்சிருக்க வேணாமா? இது மாதிரி விஷயத்துக்காக நான் கேட்கறேன். பேக்வேர்ட் கம்யூனிட்டியுடைய அந்த அந்த சாதி தெனாவட்டு என்பது ரொம்ப அதிகமாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஆய் ஒரு பக்கம் சமூக நீதி பேசுறது, இன்னொரு பக்கம் வந்து ஒடுக்கிறது, இது இந்த சைலன்ஸா இருக்கிறது பாருங்க. இது இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? நண்பர்களே வணக்கம். நேத்து நான் நாங்குநேரி போயிருந்தேன். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்ற ஒரு நிலையை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. 12வது வகுப்பு படிக்கக்கூடிய தலித் சிறுவன் சின்னதுரையை 3 மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் வீடு ஏறி அருவாளால் கொடூரமான முறையில் வெட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டு முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் சகதியாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வாசலில் தெருவில் எல்லா இடங்கள்லையுமே கொடூரமாக வெட்டப்பட்டிருக்காங்க. 9வது தேதி இந்த மாதம் 9 ஆகஸ்ட் 2023 இரவு 10 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எதற்காக இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த தம்பி சின்னதுரை வந்து ஒரே ஒரு தங்கச்சி அவங்களுக்கு இருக்கிறார். அம்மா அப்பா வந்து பிரிஞ்சு வாழ்கிறார். இந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. நல்லா படிக்கக்கூடிய பையன் வள்ளியூரில் படிக்கிறான். இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய 3-2 மறவர் பசங்க கூட படிக்கிறானுங்க. அவனுங்க வந்து என்ன செய்கிறது, இந்த பையனை அடிக்கிறது, ஜாதி சொல்லி இழிவாக பேசுறது, சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி மிரட்டுறது, அவங்ககிட்ட இருக்கிற காசை பறிச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையில் அவனுங்க இருந்திருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவன் எக்ஸாம் நல்லா படிப்பான், எழுதுனாலும் அதை வாங்கி இவன் காப்பிடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்கானுங்க. இதனால் கடுமையான மன உளைச்சல், அவன் 10 நாளாக ஸ்கூலுக்கு போகலை. அப்புறம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் வந்து ஃபோன் போட்டு ஏன் உங்கள் மகன் வரமாட்டான் அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் கேட்டிருக்காங்க, அம்மாவும் ஏண்டா பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னும் போது, நாங்கள் படிக்கலை, என்னை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு இல்லாட்டினா நான் வந்து சென்னைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அவர் வழி இல்லாமல் டீச்சர் வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த தலைமை ஆசிரியரும் வகுப்பு ஆசிரியரும் 9வது தேதி முந்தானேத்து காலையில் 10:30 மணிக்கு இந்த தாயார் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. சின்னதுரையே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, இந்த பசங்க ரெண்டு பேரும் தன்னிட இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்றத சொன்ன உடனே அவங்க எழுதி கொடுப்பா, நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கலான்ட்டு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வகுப்பில் வந்து ஊழையிடுறது, மற்ற பசங்களை அடிக்கிறது, கேலி கிண்டல் பண்ணுறது, ஒரு பொறுக்கி இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் அந்த பயலுக்கு இருந்திருக்கானுங்க. ரொம்ப முரட்டுத்தனமாக கேவலமாக அந்த பசங்க இருந்திருக்கானுங்க. அதை வந்து எழுதி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு பையனுடைய பாட்டியும் அவன் சித்தப்பாவும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. எங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பையன்னு கேட்கும்போது, உங்கள் பசங்க வந்து ஜாதி சொல்லி இழிவாக பேசுகிறானுங்க, சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறானுங்க, அடிக்கிறானுங்க, காயத்தை ஏற்படுத்துகிறானுங்க, கெட்ட வார்த்தையால் பேசுகிறாங்கன்றதெல்லாம் அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ எங்கே ஸ்கூல் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, 10:30 மணிக்கு அந்த 3 பயலுக்கு வரானுங்க. அதில் ஒருத்தவன் 11th படிக்கிறான். வந்தவன் ஒரு பெரிய அருவா, 2 அடி உள்ள அருவா எடுத்துகிட்டு உள்ளே வரானுங்க. இவங்க சாப்பிட்றதுக்காக அப்போ தான் உட்கார்றாங்க, அம்மா தங்கச்சி அந்த பையன் ஃபாத்திமான்னு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களும் உட்காந்துருக்குறாங்க. நம்ம 4 பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. வந்தவன் பரத்தேவடைய மகனேன்னு சொல்லிட்டு அந்த அருவா எடுத்து கழுத்துலையும் தலையிலையும் வெட்ட பார்க்குறான். இந்த பையன் வந்து கையால் தடுத்துக்கிட்டான். ஏன்னா கழுத்துலையும் தலையிலையும் விட்டுப்பட்டால் உயிர் போய்டுன்றதுக்காக கையால் இது பண்ண, கையில் குட்டுருமா ஒவ்வொருத்தரும் 3 பேர் வாங்கி வாங்கி அருவாவில் வெட்டுறான். இந்த 2 எலும்பு உள்ளே இருக்கும். இந்த எலும்புகள் என்ன ஆகி போயிடுச்சுன்னா நொறுங்கி போயிடுச்சு. 2 கையிலும் எலும்புகள் நொறுங்கி போயிடுச்சு. கால் தொடையில் ஒரு அருவா விட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து ஒரு அருவா விட்டுன்னு அந்த பையனுக்கு இருந்திருக்கு. அதை அண்ணன் வெட்டப்படுறதை பார்த்துட்டு அந்த தங்கச்சி போய் தடுக்க போயிருக்கான். அந்த 13 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் என்ன பண்ணுறான்னா ஒரு அருவாளால் அவனுக்கு வெட்டியிருக்காங்க. இந்த விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா,
இன்னொரு மூணு பொறுக்கிகள் எல்லாம் 16 16 17 வயசு பொறுக்கிகள் தான். அவங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இது எல்லாமே ஏற்கனவே காசு வச்சிருக்கிறானுங்க, எங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. இங்க வர்றதுக்கு முன்பே டூ வீலர்ல ரெண்டு டூ வீலர் எடுத்துட்டு வந்து அந்த டூ வீலருக்கு பெட்ரோல் போட்டு சாப்பிட்டுட்டு இங்க இந்த குற்றமான முறையில் வெட்டிட்டு தலித் குடியிருப்புக்கு வந்து வெட்டுறான். வெட்டிட்டு அவன் நிதானமா அவங்க தென்காசி பக்கம் போறான்ட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நேத்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. நான் ஸ்டேஷனுக்கு நேத்து போனவன், நாங்குநேரி ஸ்டேஷன்ல அந்த மூணு பயிர்களும் உட்காந்துருந்தானுங்க. அந்த மற்ற மூணு பேர் உதவி செஞ்ச மூணு பேரையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் வந்து அவங்கள கைது பண்ணி இங்கே கூட்டு வராங்க. 7 மணி 8 மணிக்கு ரிமாண்ட் பண்ண போறன்றதுக்காக அந்த பசங்களை பிடிச்சி கூட்டு வராங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டேஷனில் படுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்னா, தாய் தகப்பு வந்து ஸ்டேஷனில் இருப்பான், 10 சொந்தக்காரன் வந்து ஸ்டேஷனில் இருப்பான், எவனும் ஸ்டேஷனில் இல்லை. அந்த மூணு பயல்களும் அங்கே இருக்கானுங்க, எவனும் ஸ்டேஷனுக்கு இல்லை. இது எவ்வளோ ஒரு குடும்பம் பாருங்க. அந்த பயலுக படுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கானுங்க. இது நேரடியாகவே பார்க்குறேன் அந்த ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் ஜேஜே ஆக்ட் போட்டாங்க, இசிஸ்ட் ஆக்ட் போட்டாங்க. நேற்று 6 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது அந்த பசங்களை குறித்து அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட பேசினேன், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு பேசுகிற போது அவங்க சொல்கிறாங்க, எல்லாமே வந்து ஒரு பொறுக்கி மாதிரியே இருப்பானுங்க அவனுங்க. 2 முறை டிசி கொடுக்க ட்ரை பண்ணோம், அவங்க அப்பா அம்மா வந்து கெஞ்சி கூத்தாடினதால திருப்பி அவங்க ஸ்கூலை வச்சுக்கிட்டோம். இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், இவனை வந்து அவ்வளோ அபியூஸாக பண்ணியிருக்கானுங்க. இன்னும் சில இன்வெஸ்டிகேஷனில் வந்து வேறு விஷயங்களும் வருது, நான் இன்னும் வெளிப்படுத்த விரும்பலை. ஏன்னா அந்த பையனுடைய கண்ணியம் காக்கணுன்றதுக்காக நான் சொல்ல விரும்பலை. பட் அவ்வளோ கேவலமாக அவனுங்க வந்து நடந்திருக்காங்கன்றது தெரிய வருது இந்த ஹோல் இன்வெஸ்டிகேஷன் நம்ம இறங்கியில் பார்க்கும்போது. அப்போ இந்த தெருவில் வந்து வெட்டுறான், வெட்டிட்டு நிதானமாக தப்பிச்சு போகிறானுங்க. காஸ்ட் நேமை சொல்லி அபிஷா பேசியிருக்கான், ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்கான். அவன் இந்த ஒரு பையன்கிட்ட மட்டும் இல்லை, இன்னொரு பையன்கிட்டையும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்கூல் வாத்தியார் சொல்கிறார், இன்னொரு பையனுக்கும் இதே மாதிரி செஞ்சுருக்கான். அவனுங்க அந்த புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் பாருங்க, அந்த அருவா ரொம்ப எடுத்து வெட்டினவன், 11th படிக்கிற ஒரு 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 நாய் ஒன்று, அது பேர் சுரேஷ் வானுங்க. அந்த பையன் 16 வயசு. இந்த 6 பேர் லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது 2 பேருக்கு வந்து 16 வயசு, 4 பேருக்கு 17 வயசு ஆகுது. எல்லாம் சின்ன பையனுக்கு தான். எவ்வளோ ஒரு ஒரு சாதியை வந்து ஊட்டி அவனுக்கு வளர்த்துருந்துருப்பாங்கன்னா, இவ்வளோ வன்மம், இவ்வளோ திமிரு. அந்த அந்த வீட்டை போய் பார்க்கும்போது கச்சனத்த படுகொலையில் பார்த்த வீடு மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ரத்தம் சகதியமாக அதுக்குள்ள இருந்தது, ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. 2 பசங்களில் ஒரு பையனுடைய பெரியப்பா வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், இன்னொரு பையனுடைய தாத்தா வந்து மதிமுக ஒன்றிய செயலாளர். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இங்கே திராவிடம் பேசிட்டு இருக்கிறோம், சமூக நீதினு பேசுகிறோம், 2 குழந்தைகள் இன்னைக்கு வெட்டப்பட்டு, ஒரு குழந்தை பெண் குழந்தை வந்து 7வது மாடியில் திருநெல்வேலியில் அரசு மருத்துவமனை சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பையன் தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஷாக்கிங்கும் இருக்கு. எனக்கு என்ன கவலைனா, தமிழ் ஊடகங்கள் மதுரையில் நான் சொல்ல வரேன், மதுரையில் சொல்ல வரேன், திருநெல்வேலி பற்றி எனக்கு தெரியாது. இங்கிலீஷ் ஊடகங்கள் ஸ்டேட் நியூஸாக பதிவு செய்திருக்கின்றன, ஆனால் தமிழ் ஊடகங்கள் ஒன்று கூட அதை செய்தியாக பயன்படுத்துவது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கிறது. தமிழ் ஊடகங்கள் இது கண்டுக்காமல் இருக்கிறது என்றது ரொம்ப ரொம்ப நான் வந்து இது கேவலமாக பார்க்குறேன் ஊடகத்தை. இவ்வளோ கொடூரமான முறையில் ஒரு அப்பட்டமான இன்னைக்கு தினசரியை பார்க்குற இந்த செய்தி வந்து பெரிதாக கவனத்துக்கு வருது. சோசியல் மீடியா இல்லாட்டினா அதையும் மறைச்சிருப்பாங்க போல இருக்கு. இது ஒரு சின்ன பையனை விட்டுற முடியுமா? ஒரு பொறுக்கி, இந்த பொறுக்கிகள் சேர்ந்து, சாதி பொறுக்கிகள் சேர்ந்து ஒரு குழந்தைய வந்து அவன் உள்ள பூந்து வெட்டுறான் அப்படின்னா என்ன, இது எவ்வளோ பெரிய குடும்பம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவன் ஆத்தா அவன் அப்பன் கூட இருக்கிற எவனும் ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், அப்ப வந்து அவன் அவனுங்கெல்லாம் எவ்வளவு வன்மத்தோடு இருக்காங்க பாரு. அவன் கடந்தா அவன் வெட்டினா வெட்டு போறான்,
இன்னொரு பக்கமும் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, நிறையா கேள்விப்படுறாங்க. நேற்று சில ஆக்டிவிஸ்ட்டு சொல்கிறாங்க, இந்த சின்ன பசங்களை தூண்டி விட்டு கொலை பண்ணுறது இந்த சதம் நடக்குது அவங்களுக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுன்ற நான். இது என்ன, இது என்ன போக்கு? இது இனி எதிர்காலங்களில் இந்த மாதிரியான கிரைமில் ஈடுபட்டால் அவனுடைய கார்டியனும் அப்பா அம்மாவும் சேர்த்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற அளவுக்கு சட்டத்தில் சிஸ்டம் கொண்டு வரணும். குழந்தைகள் உரிமைகள் இதெல்லாம் நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறதா நான் இல்லைனா சொல்ல வரல. இவனுக்கு பாட்டு இருக்கா பாட்டு இல்லையா, எஃப்ஐஆர் போடுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் அவன் இருக்கானா இல்லையா என்ன இருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி அவன் பேர் எடுக்கலாமா எடுக்க வேணாமான்றது சட்டத்தில் சில திருத்தம் கொண்டு வாங்க. ஆனால் இவன் எல்லாம் பாட்டியை உள்ளே கொண்டு வரன்ற இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த இது மெக்கானிசம் யூஸ் பண்ணுறானுங்க. அந்த பையனை நேற்று போய் ஆஸ்பத்திரியில் பார்க்குறேன், எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஆழமாக ஒரு 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 ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அவளை அந்த பையனை நான் ஆஸ்பத்திரியில் பார்த்தது. நேற்று போலீஸ் ஸ்டேஷன் போனேன், டிஎஸ்பி ஆஃபீஸ் இடத்துக்கு போனோம், அந்த வீட்டுக்கு போனது அதெல்லாம் இன்னமும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அது அவன் 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 அவ்வளவு பிளட்டு அவ்வளோ பிளட்டு வந்து வந்து கொட்டப்பட்டு கிடக்கு, இன்னமும் திட்டுத்திட்டா இருக்கு. இதை ஒரு அரசாங்கம், நான் என்ன சொல்ல வரேன், அரசாங்கம் ஸ்டேட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு ஒன்று ஒரு இடம் இருக்குல்ல. இது ஒரு சாதாரண கிரைமாக எஃப்ஐஆர் போட்டு சைலண்டாக இருக்கிறத விட இதை நான் என்ன கேட்குறேன், ஒரு 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 வேணா ஒருத்தன் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னும்போது ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுதில்லை, கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுதில்லை. இந்த மாதிரி குழந்தைகள் சாதியின் பெயர் ஆளு நாலு அதே ஒரு 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 14-17 வயசு சாதி பொறுக்கிகள் இந்த அளவுக்கு வெற்றான்னும் போது ஸ்டேட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, முதலமைச்சர் வந்து நீங்கள் என்னத்தை அவர் கண்டிச்சிருக்க வேணாமா? இது மாதிரி விஷயத்துக்கு நான் கேட்குறேன், வேங்கவே ஒன்றும் செய்யல, ஒரு இழவும் பண்ணல அரசாங்கம், தமிழக அரசு ஒன்றும் செய்யல, மேல் பாதியில் ஒன்றும் செய்யல. சரி டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு உருட்டினாங்க, அது இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க, கொடுத்து ஒரு மாதம் ஆகுது, என்னத்தை கண்டுபிடிச்சான்? ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அவ்வளவு மோசமாக ரொம்ப ரொம்ப ஒரு 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 இந்த 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 நிர்வாகத்தினுடைய ரெஸ்பான்ஸ்ன்றது எப்படி இருக்கணும், மூணு எருமை மாட்டு தோல் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சொர்ணையற்று இருக்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பேக்வேர்ட் கம்யூனிட்டியுடைய அந்த அந்த சாதி தெனாவட்டு என்பது ரொம்ப அதிகமாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சமூக நீதி பேசுறது, இன்னொரு பக்கம் வந்து ஒடுக்கிறது, இது இந்த சைலன்ஸாக இருக்கிறது பாருங்க, இது இது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? இதை நம்ம கேட்டால் நம்மள என்னமோ அவன் நீல செய்கின்றான், சாதி பொறுக்கிகள் இதை நம்ம வெளியில் பேசினா நம்மளை பார்த்து அவன் நீல செய்கின்ற பொறுக்கிகள், நீ சாதி பொறுக்கினா நீ திருந்துறான்ற. இந்த பொறுக்கித்தனத்தை நீ கண்டி போய் ஊர்ல இருக்கல்ல எல்லாம் இளவலாம் இருக்கீங்களா, போய் கண்டிச்சு கண்டிங்க, போய் ஊர்ல போய் நில்லுங்க. அதை உருட்டு மறுபடியும் இந்த இந்த பொறுக்கித்தனமா உருட்டு இருக்கு பாருங்க, கேட்கிற ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து உடனே கேள்வி கேட்டா வந்து நொட்டுறது இருக்கு பாருங்க, இதோட நிறுத்துங்க. இது இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். கடந்த 2 ஆண்டுகளில் அட்ராசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, 3 மாதத்தில் வந்து 500 அட்ராசிட்டி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு, கடந்த 45-50 சம்பவங்கள் புதுக்கோட்டை நடந்திருக்கு. அதை தடுப்பதற்கு குறைப்பதற்கு விரியமாக இங்க ஸ்டேட் மெக்கானிசம் செயல்படவில்லை, தோத்து போச்சு. இதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், தோத்து போச்சு. ஒரு சின்ன குழந்தைய வந்து இவ்வளவு கொடூரமான முறையில் வந்து வெட்டுறான், ஊர் பூந்து வெட்டுறான் அப்படின்னாக்கா அந்த என்ன என்ன ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திருக்கேன், போலீஸ் போர்ஸ் அங்க இருந்திருக்க வேணாமா? நேற்று நான் போறேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்றான், இன்னும் போட்டு இறக்குங்க, பாதுகாப்பு கொடுங்க.
ஆறு பேர் அன்னைக்கு கைது பண்ணணும்னு சொல்றீங்க, ஆறு பேரையும் வந்து பெயில் விடாதீங்க, பெயில கொடுக்காதீங்கன்றேன் நானு. கௌசல்யா கேஸ் மாதிரி, ராஜலட்சுமி கேஸ் மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வர வரை உள்ள ரிமாண்ட்ல உள்ள இருக்கட்டும், சஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த சிஆர்பி ப்ரொவிஷனுடைய பெனிஃபிட் எல்லாம் தூக்கிட்டு வந்து எஸிஸ்ட் ஆக்ட் வராதிங்க. இது ரொம்ப தெளிவாக எஸிஸ்ட் ஆக்ட் சொல்லப்பட்டிருக்கு. சிஆர்பிஸ்னுடைய 1973 ரூல்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப பொருந்தாதுன்னு சொல்லுவதற்கு, இதுக்கு அதிகமான கன்சர்னோட வேலை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காஸ்ட் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த பகுதியை வந்து அட்ராசிட்டிஸ் பகுதி அறிவிங்க, இந்த பகுதி அறிவிங்கலாம் நான் சொல்ல வரல. தமிழக அரசையே அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் ஸ்டேட்னு டிக்ளேர் பண்ணுற நிலைமை வந்துருச்சு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எதுக்கு உங்கள் அமைச்சர் போய் பார்க்கல? உதயநிதி கூட சுத்தி இருக்கா அப்படி இல்லை, இந்த அன்பில போய் பார்க்க வேண்டியதானே அவர் தானே பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சர், ஆதரவு நலத்துறை அமைச்சரே போய் பார்க்கல. எப்படி நம்பிக்கை வரும்? யூஸ்லெஸ் மினிஸ்டர் நான் சொல்ல வரேன், நான் எல்லாரும் சேர்த்து தான் சொல்ல வரேன். நான் பயனற்ற லாய்க்கற்ற மாணவர்களை பாதுகாக்க தவறிய மினிஸ்டர்ஸ் சொல்ல வரேன் நான். இதுக்கப்புறமும் நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க அப்படின்னா இருந்துட்டு போங்க. அந்த பெரும் பாவம் உங்களை 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 மட்டும்தான் சாரும். நாலு இழிச்சா இருப்பான் ஆக்டிவிஸ்ட், தலித் ஆக்டிவிஸ்ட், அவன் மட்டும் கத்திட்டு இருப்பான். நீங்களாம் பதவி வாங்கிட்டு சொகுசா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. சோ கால்டு இருந்த ரைட்டர் ரைட்டர் அந்த அணியில் உட்காந்து நம்மளை அப்போ நோட்டோ நோட்டுவானுங்க. இது இதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் அங்கே சப்போர்ட் பண்ணுறேன் இங்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு எவனாவது ஏன் முகநூலில் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். மனசாட்சி இருந்துச்சுன்னா உங்கள் மினிஸ்டர் வேலை பார்க்கட்டும், கிட்ட மூடிக்கிட்டு வீட்டில் உட்கார சொல்லுங்கள். இதுவரை உங்க மினிஸ்டர் போய் பார்க்கல, ரெண்டு மினிஸ்டர் போய் பார்க்கல. ரொம்ப வேதனையோட வருத்தத்தோட இதை இங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.